போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவருக்கு பணப்பலன்களை வழங்க மறுத்த விவகாரம். மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்த தமிழக அரசிற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக மீது இரும்புக்கரம், தீவிரவாதிகளுக்கு கரும்புக்கரம் நீட்டுகிறது விடியா திமுக அரசு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னையை போன்று மதுரையில் குழந்தைகளுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கும் விவகாரம். தமிழக சுகாதாரத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 வார காலம் இறுதி அவகாசம் வழங்கி உத்தரவு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு. ஜூலை மாதம் முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதால் ஏஆர் ரஹ்மானுக்கு நோட்டீஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி ஆணையர் பதில் மனு. சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சூளைமேடு, அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 2 மணி நேர மழைக்கே மிதக்கும் சென்னை. மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பருவமழைக்கு சென்னை தாங்குமா என பொதுமக்கள் அச்சம். சென்னையில் காந்தி ஜெயந்தி மற்றும் மிலாடி நபி திருநாளில் டாஸ்மாக் கடைகள் மூடல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. வைகை ஆற்றங்கரையில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. திண்டுக்கல் அருகே தொடரும் மணல் கொள்ளையால் மண்ணரிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். ரூட்டு தலை என கூறி ரயில் பயணிகளை மிரட்டிய பச்சையப்பன் கல்லூரி மாணவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன். மறுவாழ்வு மைய ஊழியர்களுக்கு 6 சனிக்கிழமை உதவியாக இருக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 4000 போலீசார் பாதுகாப்பு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடர்புடைய சமூக வலைதள பக்கங்கள் முடக்கம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் பக்கங்களை முடக்கியது மத்திய அரசு. ஈரோடு திம்பம் மலைப்பாதி கொண்டை ஊசி வளைவில் லாரி பழுதால் போக்குவரத்து பாதிப்பு. 5 மணி நேரத்திற்கும் மேலாக அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். திருவாபுரி முருகன் கோவிலில் நடைபெறும் மண்டல பூஜை. பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல். ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் கூட்ட நெரிசலில் நடிகையிடம் தவறாக நடந்து கொண்ட ரசிகர்கள். ரசிகரின் கன்னத்தில் பளார் என அறைந்த நடிகை சானியா ஐயப்பன். தேசிய பங்குச்சந்தை முறைகேடு வழக்கு. முன்னாள் நிர்வாக இயக்குநர் சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு ஜாமீன் வழங்கியது டெல்லி உயர்நீதிமன்றம். இத்தாலியின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்க உள்ள ஜியார்ஜியா மெலோனி. பிரதமர் மோடி ட்விட்டரில் வாழ்த்து. சீனாவில் நிகழ்ச்சி ஒன்றில் ஜி ஜின்பிங் கலந்து கொண்ட வீடியோவை வெளியிட்டது சீன ஊடகங்கள். பல நாட்களாக பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி.